AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. தூத்துக்குடி மாவட்டம் மருதூர் தடுப்பணை அருகே தாமிரபரணி ஆற்றில் ராட்சத கிரேன் மூலம் மணல் அள்ளி மணல் பாலம் கட்டப்பட்டுள்ளது. இதனால் 30-க்கும் மேற்பட்ட கிராம பஞ்சாயத்துகளில் குடிநீர் பிரச்சினை ஏற்படும் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாநகர மக்களின் குடிநீர் தேவைக்காக மாவட்ட நிர்வாகம் மருதூர் அணைக்கு 200 மீட்டர் முன்பாக மணலால் தற்காலிக தடுப்பணை அமைத்து தண்ணீரை சேமித்து அனுப்பும் திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. ஆனால் இந்த திட்டத்தின் வாயிலாக களியாவூருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சென்னல்பட்டி முரப்பநாடு சுற்றுவட்டார 31 கிராம பஞ்சாயத்துகள் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கள ஆய்வு செய்தி தொகுப்பு தான் நாம் காண இருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் மருதூர் அணைக்கட்டுக்கு முன்பாக ராட்சச கிரேன் மூலம் மணல் அள்ளி நீர்வரத்து பாதையின் குறுக்கே மணல் பாலம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. இதேபோல நெல்லை மாவட்டம் சீவலப்பேரி பகுதியில் தாமிரபரணி ஆற்றின் நடுவே பொக்லைன் இயந்திரங்களை கொண்டு தடுப்பணை கட்டப்பட்டு வருகிறது. இதனால் மருதூர் தடுப்பணையின் மேலக்கால்வாய் மற்றும் கீழக்கால்வாய் வழியாக 20,000 ஏக்கருக்கு மேல் விவசாயத்திற்கு தண்ணீர் செல்வது தடைப்பட்டுள்ளது. நாள் ஒன்றுக்கு 65 லட்சம் லிட்டர் தண்ணீர் தூத்துக்குடி மாநகருக்கு தேவைப்படும் நிலையில் 3வது பைப் லைன் திட்டம் மூலமாக கொண்டு செல்லும் தண்ணீர் போதுமானதாக இல்லை என்பதால் மணல் பாலம் அமைத்து களியாவூர் பகுதியில் 24 மணி நேரமும் இயங்கிக் கொண்டே இருக்கும் 4வது பைப் லைன் திட்டம் மூலமாக தூத்துக்குடி மாநகருக்கு நேரடியாக தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. இதன் காரணமாக கருங்குளம் ஒன்றியத்தில் உள்ள 32 கிராம பஞ்சாயத்துகள் மற்றும் பாளையங்கோட்டை ஒன்றியத்தில் உள்ள 30-க்கும் மேற்பட்ட கிராம பஞ்சாயத்துகளுக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். உரிய அனுமதியோட தான் இது தூத்துக்குடி மாநகராட்சி செய்தா அப்படிங்கிறது தெரியல. இப்படி வந்து ஆற்றை வந்து குறுக்க அடைச்சி பண்ணுறது வந்து சரியான நடைமுறையான்னு தெரியல. ஏன்னு கேட்டால் மருதூருக்கு அணைக்கு அடுத்தால 31 பஞ்சாயத்துக்கு உறைகிணறுகள் முரப்பநாடு பகுதிகளில் இருக்குது. அதில் இருந்து தான் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் தண்ணி போய்கிட்டு இருக்கு. கிராமப்புற பகுதி மக்களுக்கும் இந்த கோடை காலத்தில் தண்ணி வேணும், மாநகர பகுதி மக்களுக்கும் தண்ணி வேணும். இதை கவனத்தில் கொண்டு அரசு முறையான தண்ணீரை ரெண்டு பகுதி மக்களுக்கும் சரிசமமாக பிரித்து வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. நகரத்தில் ஊரில் கட்டின தடுப்பணி தேவையே இல்லையே, அந்த தடுப்பணையில் சேமித்து எல்லா பக்கமும் தண்ணி வழங்கணும் கேட்டுக்கொள்வேன். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. தண்ணி எல்லா மக்களும் கிடைக்கணும். தூத்துக்குடி மாவட்ட கலெக்டருக்கு உடனடியாக தலையிட்டு இந்த தண்ணி அந்த தடுப்பணையை திறந்து விட்டு இங்கே கீழே உள்ள மக்களுக்கும் தண்ணி செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் செந்தில் ராஜிடம் கேட்டபோது மருதூர் அணையின் கீழ்ப்புறம் உள்ள உறை கிணறுகளை நம்பி வாழும் மக்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படாத வண்ணம் அதிகாரிகளை கொண்டு மணல் பாலம் ஆய்வு செய்யப்படும் என்றார். தூத்துக்குடி மாநகரில் வசிக்கும் 3 லட்சம் மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அதை தீர்க்கவே ஆற்றில் மணல் பாலம் கட்டப்பட்டு வருகிறது என கூறினார். மாநகருக்கென தனி கவனம் செலுத்தவில்லை என்றும் ஒட்டுமொத்தமாக மாவட்டத்தில் உள்ள அனைவருக்கும் தண்ணீர் கிடைக்கவே நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். தாமரபரணி ஆற்றின் குறுக்கே தற்காலிகமாக மணலை கொண்டு தடுப்பணை அமைப்பதாக உள்ளூர் மக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கள ஆய்வு செய்த புதிய தலைமுறை தற்போது சீவலப்பேரி பகுதியில் அந்த ராட்சச கிரேன் கொண்டு மணல் தாமரபரணி அள்ளி ஒவ்வொரு பகுதியாக குவிக்கப்படுவது கண்டறியப்பட்டிருக்கிறது. இது மூலமாக உரிய நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும். மாநகர மக்களுக்கு தண்ணீர் கொடுப்பது போல தண்ணீர் எடுக்கப்படும் சுற்றுவட்டார பகுதியில் கூடிய 31 பஞ்சாயத்துகளுக்கும் தண்ணீர் தடையின்றி கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் சிவலப்பிரியிலிருந்து நாகராஜன். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.